ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு ஹெல்த்தியாக ஒரு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. இதுக்கு 1.5 டம்ளர் கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து 2 தடவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி எல்லாமே டம்ளர் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து 1/4 டம்ளர் கரும்பு சர்க்கரை, நீங்கள் வெள்ளத்தை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நான் சுகர் யூஸ் பண்ணல இன்றைக்கி, ஹெல்த்தியாக இருக்கணுன்றனால. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டருங்க. இது ரெண்டும் சேர்ந்து 1/4 டம்ளர் அளவு இருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆயில் இருந்ததுன்னா ஆயில் மட்டும், பட்டர் இருந்ததுன்னா பட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து 1/4 டம்ளர். 1 டீஸ்பூன் வெல்லின எசன்ஸ், 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தயிர், இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன், என்னோடய பேக்கிங் டின் உள்ளே போகிற மாதிரி. இதை வந்து நல்லா சூடாகணும். சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு ஸ்டாண்டோ இல்லைன்னா கீழே இருந்து அந்த பேக்கிங் ட்ரே முட்டாத மாதிரி ஹைட்டாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம சூடு பண்ணணுங்க. இந்த ஹீட் உள்ளேயே இருந்தால் தான் கேக் ஈஸியாக பேக் ஆகி சுற்றி ஒரே மாதிரி வருங்க. இப்போ பேட்டர் எல்லாமே நான் மிக்சியில் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். 1/4 டம்ளர் கரும்பு சர்க்கரை, 1/4 தயிருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிராக இருக்கணும், புளிப்பு கம்மியாக இருக்கணும், 1/4 ஆயில், அப்புறம் வெண்ணெய், ஆயில் வெண்ணெய். இந்த வெண்ணையும் தயிரும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. பாலுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது மிக்சியில் சேர்க்க தேவையில்லை, நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்செடுத்த பேட்டரை நான் ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்க போகிறேங்க. இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட தேவையில்லை, ஒரு சில கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளத்தில் உப்பு இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. மொத்தமாக கொட்டிட்டோம்னா நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். ஏர் பபிள்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா கேக்கு ஸ்பாஞ்சாக இருக்காதுங்க, கல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தடவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள் திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் கொஞ்சம் மிச்சமாக இருக்குங்க. நம்மளோட பேட்டரை பொறுத்து அந்த 1/4 டம்ளர் பாலுங்கிறது எச்சு கம்மியாகலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டர் ரெடி ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஸ்டீல் பாத்திரம் இல்லைன்னா சின்ன தட்டு எது இருந்தாலும் சரி, அந்த பேட்டர் வந்து 1/4 வசி வர்ற வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை டேப் பண்ணுறேங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். பாருங்கள் இதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இது டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடாக இருக்கிற கடாய்க்குள்ளே இறக்கி வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணலாங்க. நம்ம அவன் இல்லாமையே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற கடாயிலேயே கேக் ரெடி பண்ண போகிறோம். எனக்கு இது வந்து 20 நிமிஷம் ஆச்சுங்க குக் ஆகிறதுக்கு. நம்மளோட கடாய் பொறுத்து நமக்கு பேக்கிங் டைம் மாறுபடும். பாருங்கள் இந்த ஸ்பூன்ச் விட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தேன், லீனாக வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கு லைட்டாக சூடாகினதுக்கப்புறமா நம்ம வந்து அன்மோல்டு பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் பேப்பரை நான் இப்போ லைட்டாக எடுக்கிறேன். பேக்கிங் பேப்பர் இல்லை நம்ம எப்படி கேக் பண்ணலான்னு யோசிக்காதீங்க. பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா நம்ம எந்த டின்னில் கேக் ஊற்றி வைக்கிறோமோ இல்லைன்னா எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அதில் ஆயில் இல்லைன்னா பட்டர் தேய்ச்சி நம்ம மாவை கொட்டி பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னுமே கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது, ஆனால் குட்டிஸ் தொல்லை தாங்கலை, அதனால் நான் சீக்கிரமாகவே கட் பண்ண போகிறேன். பாருங்கள் அவங்க என் கை பிடிச்சி கட் பண்ணுறாங்க. லைட்டாக சூடாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால கேக் பாருங்கள் கட் பண்ணுறதுக்குள்ளே நல்லா
சாஃப்டாக இருக்கிறதுனால புடிஞ்சு வருது. பாருங்கள் கேக்கை பிடுங்கிறதுக்கு ஆளாளாக ஓடி வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஆறுனா கரெக்டான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுங்க. அருமையான கோதுமை கேக் ரெடிங்க. மைதா யூஸ் பண்ணல, சர்க்கரை யூஸ் பண்ணல, நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிட்டங்க. நீங்களும் இந்த கேக் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.